வேலூரில் இளம் பெண்ணை கடத்தி கற்பழித்த வழக்கில் ஆறு பேருக்கு 10 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதித்து மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. அரியூர் மலைக்குடியை சேர்ந்த ஒரு பெண்ணை கடந்த 2010 ஆம் ஆண்டு ஒரு கும்பல் கடத்தி பாலியல் பலாத்காரம் செய்ததாக கூறப்படுகிறது. வேலூர் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசாரால் பதிவு செய்யப்பட்ட அந்த வழக்கு மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. நேற்று அந்த வழக்கு மாவட்ட நீதிபதி தீன தயாளன் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீது குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் ராஜன், பிரகாசம், சதீஷ் உள்ளிட்ட 6 பேருக்கு 10 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதித்து நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். இதையடுத்து 6 பேரும் வேலூர் ஆண்கள் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். கேங் ரேப் மற்றும் கும்பலாக 6 பேர்கள் கும்பலாக கூடி பாதிக்கப்பட்ட அமுதா என்ற பெண்ணை கடத்தி கொண்டு சென்று மலைக்கோடி அருகே உள்ள ஓலிக்குயில் கான்வென்ட் அருகிலே 6 பேரும் அந்த பெண்ணை மாறி மாறி கற்பழித்திருக்கிறார்கள். பட்டு மேற்படி தண்டனை மாவட்ட நீதிபதி அவர்களால் வழங்கப்பட்டுள்ளது. இந்த தண்டனை ஏக காலத்தில் அனுபவிக்க வேண்டும் என்று நீதிபதி அவர்கள் தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள்.